24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் Fast Track Taxi app டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல்ல ராவணா வலையொலி வந்து முடக்கப்பட்டிருக்கு, ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். 2.1 அடுத்த பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. முதல்ல அது முடக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் அதுதான் நமக்கும் தெரியல. நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஊடகமும் இல்லை, ஒரு சாதாரணம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய வருமான ரீதியாகவோ அல்லது பெரிய அளவில் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுங்கிற மாதிரியே கிடையாது. சிறுக 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 ரன்றை கிட்ட வந்து நிற்கிறாங்க. கருத்தியல் ரீதியாக யாருக்கும் சில சகிக்க முடியாத நெருடல் இருக்கிறது. பொதுவாக விவாதத்தை வைக்கிறோம், ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், ஒரு சித்தாந்தம் வைக்கிறோம். தமிழ் தேசியம், திராவிடம், கம்யூனிசம் நிறைய இருக்குது. கருத்தியல் ரீதியான ஒரு யுத்தத்தரம்பு தொடங்குறோம். நீங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததில் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிழைகள் இருக்கிறது, அப்போ எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு ஹம்பக், ஒரு சில விஷயத்தில் அப்படின்னு சொல்ல வரப்ப இல்லை, மறுத்து பேசணும், அதுதான் நாகரிகமான அரசியலாக இருக்கும். அதுக்கு விட்டுட்டு மொத்த விவாதத்துக்கே முன் வைக்கக்கூடாதுன்னு முடக்கிற போக்கு இருக்குல்ல, அது வந்து ஒரு அநாகரிகமானது. அவங்க அவன் அந்த முடக்கணவனுடைய விவரத்தை எடுத்தால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் தொழிலை ஆக்ட் பண்ணுறது தான், கூலி படையை வச்சு செய்கிறது அந்த மாதிரி வேலை ஆகுது. அப்போ அதுக்கான கூலியை கொடுத்தவங்க யார்? இதுதான் நம்ம கேள்வி. இப்போ இங்கே சமீபமாக மற்றதை விட நம்ம அந்த கருத்தியல் இதில் ரொம்ப ஆழமான விவாதத்தை, சர்ச்சையை கலப்புற மாதிரி விஷயங்களை வைக்கிறோம். தேர்தலை ஒட்டி அது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்திருக்கான், அதனால இது முடக்கிறதுக்கான காரணங்கள் நடந்திருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதன் பின்னணியில் யாராவது இருக்காங்க அப்படின்னு தோணுதா, இல்லை அவங்க சைட்லேருந்து அவங்க வெறும் முடக்கிட்டு வேற எதுவும் உங்கள்கிட்ட அவங்க முடக்கிட்டாங்க விருப்பம் நம்ம அதை அவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லை. முடக்கணும், அவ்வளோ முடக்கிறாங்க, முடக்கிட்டாங்க. உடனடியாக கூகுள் நிறுவனத்துக்கு நம்ம சரிட்டோம். இப்போ இதுக்கு மேலே அது அவங்க எதுவும் போட முடியாது உள்ளார், ஏன்னா உடனடியாக நம்ம கூகுளுக்கு அது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இங்கே அது செய்ய சொன்னது யார், அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஒரு கருத்தை யார் பேசுகிறாங்கன்னு பார்த்து தானே நீங்கள் போடுறீங்க. எச் ராஜா பேசுகிறது வந்து உங்களுக்கு அவதூறு இல்லை, அது காதில் வந்து இனிக்குது, தேன் மாதிரி பாயுது உங்களுக்கு. அதே கருத்தை தமிழ் தேசிய தளத்தில் பேசுனாங்க மட்டும் உங்களுக்கு அவதூறு கசக்கிறது அப்படின்னு நீங்கள் புதிக்கிறீங்கல்ல, அந்த போக்கு ஏன் தான் நம்ம கேட்குறோம் அடிக்கடி. திருசக்தியார் என்னுடைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கலந்துக்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர், நிறைய போலீஸ் சோர்ஸ், நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் நிறைய பண்ணவர். அவருக்கு எனக்கு கிடைக்கிற சோர்ஸ் சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடக்கும், உங்களுக்கு கவனமாக இருங்க அப்படின்றப்ப நம்ம சரி வேற ஏதாவது ஃபிசிக்கலாக எதனா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதில் கவனமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி அட்டையை போடுவாங்கலாம் நம்ம பார்க்கலாம். தேர்தல் வந்து ஆணையத்தினுடைய வேலை என்ன, பறக்கும் படை அந்த படையினு ஏதோ ஏதோ வச்சுருக்கீங்க. இந்த பறக்கும் படையை வச்சுட்டு என்ன பண்ணீங்களா, எல்லா இடத்துலையும் காசு கொடுத்தாங்களா இல்லையா, நடந்துச்சா இல்லையா, வீடியோ வந்ததா இல்லைங்களா, வீடியோ ஆதாரம் வந்து நிறைய இடத்துல. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க, வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்குமா, ஆடியோவை எடுத்துக்குமா, தேர்தல் அணித்து அது என்ன சரியாக தவறான்னு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நிபுணத்துவம் பெற்ற இதெல்லாம் மத்திய அரசு இருக்குது ஆய்வு பண்ணு, சரியானதாக இருந்தாக்க அந்த நபரை அங்கே வந்து அவருடைய வேட்பாளர் இது தகுதி இழப்பு செய்யுங்க, ஒரு மாதிரி செய்யுங்களா, நடக்குமா அந்த மாதிரி தவறு. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஏகலைவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ரஞ்சித். முதல்ல ராவணா வலையொலி வந்து முடக்கப்பட்டிருக்கு, ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். 2.1 அடுத்த பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. முதல்ல அது முடக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை காரணம் அதுதான் நமக்கும் தெரியல. நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஊடகமும் இல்லை, ஒரு சாதாரணம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய வருமான ரீதியாகவோ அல்லது பெரிய அளவில் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுங்கிற மாதிரியே கிடையாது. சிறுக 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 ரன்றை கிட்ட வந்து நிற்கிறாங்க. இதை சாதாரணமாக இப்போ யூடியூபுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி இது வந்து எங்களை பாதிக்குது, தனிநபர் உரிமையை பாதிக்குது, இல்லை இது இந்த மாதிரியான விடயங்கள் இருக்குது, இல்லைன்னா ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அதன் பேரில் வந்து முடக்குவாங்க, சில இது வீடியோ மட்டும் எடுக்க சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும் வழக்கம். இது யூடியூபுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை, அந்த சேனல் அப்படியே இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நான் உள்ளே போக முடியல, நான் எதுவும் போட முடியல, முழுக்க முழுக்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. பாஸ்வேர்டு, ஐடி, பாஸ்வேர்டு, கான்டாக்ட் நம்பர், ஒன்று மற்ற எல்லாம் வங்கி விவரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து மேனுவலாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அதில் 2-3 நண்பர்கள் உடனடியாக வந்தாங்க, தெரிஞ்ச நண்பர்கள் வந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருந்துட்டு நிர்மல் குமார் அப்படின்னு வந்து முதல் ஒரு 2 நாள் போராடி பார்க்குறோம், எதுவும் சிக்கலை. அப்புறம் நிர்மல் குமார்னு அதில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்ற அந்த தம்பி, பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்தாங்க. அவர் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப பார்க்குறோம், ஒரு ஒரு இதோ போயிட்டே இருக்கிறார். பார்க்குறப்ப இஸ்ரேலில் பதிவு பண்ண டொமைன் நம்பர் இஸ்ரேல், கான்டாக்ட் நம்பர் வந்து யூஎஸ்ஏ, அங்கேருந்து தான் முடக்கி இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துகிட்டு அதை ட்ரேஸ் அவுட் அதுக்கு மேலே பண்ணுறப்ப பண்ண முடியாது. ஆனால் இஸ்ரேல் தான் இந்த மாதிரியான இந்த இப்படியான இந்த ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரியான வித்தைகள் தெரியாமல் பண்ணுறதெல்லாம் அங்கே தான் கற்றுக் கொடுப்பாங்க, அங்கே தான் வச்சிட்ருப்பாங்க. மேற்கொண்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ இது மட்டும் தெரிஞ்சுது, இதை வச்சு கூகுளுக்கு முறைப்படி புகார் கொடுத்துட்டு, அப்புறம் சைபர் கிரைமுக்கும் புகார் கொடுத்துட்டு இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறோம்.
என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா தெரியல. கருத்தியல் ரீதியாக யாருக்கும் சில சகிக்க முடியாத நெருடல் இருக்கிறது. பொதுவாக விவாதத்தை வைக்கிறோம், ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், ஒரு சித்தாந்தம் வைக்கிறோம், தமிழ் தேசியம், திராவிடம், கம்யூனிசம் நிறைய இருக்குது. கருத்தியல் ரீதியான ஒரு யுத்தத்தை நம்ம தொடங்குகிறோம். நீங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததில் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிழைகள் இருக்கிறது அப்படி எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு ஹம்பக் ஒரு சில விஷயத்தில் அப்படின்னு சொல்ல வரப்போ இல்லை, மறுத்து பேசணும், அதுதான் நாகரிகமான அரசியலாக இருக்கும். அதுக்கு விட்டுட்டு ஒருத்த விவாதத்துக்கே முன் வைக்கக்கூடாதுன்னு முடக்கிற போக்கு இருக்குல்ல, அது வந்து ஒரு அநாகரிகமானது. அது அது வந்து இப்படிப்பட்டவர்களும் சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு, எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவன் வந்து யார் மொழியும் தெரியாது அவனுக்கு, ஆனால் இந்த நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு முடக்கிறான் அப்படின்னா அப்போ அது முடக்க சொல்வதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? பணம் கொடுத்து அவங்க அவன் அந்த முடக்கனவனுடைய விவரத்தை எடுத்தால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆரம்பிச்சிருக்கிறான், அவன் தொழிலை ஆக்ட் பண்ணுறது தான். அப்போ கூலிக்கு வந்து அடிக்கிற வேலை செய்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி கூலி ஆள் வேலை, கூலி படையை வச்சு செய்கிறது இல்லை, அந்த மாதிரி வேலை அவர். அப்போ அதுக்கான கூலியை கொடுத்தவங்க யார்? பணத்தை கொடுத்து முடக்க சொன்னது, இதுதான் நம்ம கேள்வி. இப்போ இங்கே சமீபமாக மற்றதை விட நம்ம அந்த கருத்தியல் இதில் ரொம்ப ஆழமான விவாதத்தை சர்ச்சையை கலப்புற மாதிரி விஷயங்களை வைக்கிறோம். தேர்தலை ஒட்டி அது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்திருக்கலாம், அதனால் இது முடக்கிறதுக்கான காரணங்கள் நடந்திருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுனால அதனுடைய பின்னணியில் இருக்கலாம். நம்ம வைக்கிற விஷயங்கள் வந்து விவாதங்கள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. மற்றவங்கள மாதிரி நான் வந்து அநாகரிகமாக பேசுகிறது அல்ல, தவறான தகவல், ஒருவேளை தவறுன்னு தெரிஞ்சதுன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறேன் நிறைய முறை, வலுக்கட்டாயமாக அவதூறாக பேசுகிறது இதெல்லாம் வந்து இல்லை. நான் வந்து யூடியூபருன்றதை இங்கே தான் இதில் இருக்கிறேன், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்தில் இருக்கிறேன், நிறைய வழக்குகளை வந்து சட்ட ரீதியாக சந்தித்து இது வரைக்கும் ஜெயிச்சு தான் இருக்கிறேன். ஆவணங்களோடு தான் எதையும் நான் பேசுவேன். மிகப்பெரிய அரசியல் கட்சிகள்லாம் என் மேலே வழக்கு போட்டிருக்கு, 5 கோடி போட்ட வழக்கு, 2 கோடி போட்ட வழக்குலாம் இருக்குது. நீதிமன்றத்தில் அது வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கோம். அதுக்கான ஆவணங்களை வச்சு தான் நம்ம செய்தியை பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து நீங்கள் கருத்தியல் ரீதியாக வைக்கிற விஷயங்கள் இல்லாத ஒரு புகாரை வைக்கிறப்ப அது இல்லைன்னு மறுக்கணும். நீங்கள் அதை விட்டு முடக்கிற வேலையை செய்கிற விஷயம் இருக்குல்ல, இது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். யாருக்குமே நடக்கக்கூடாது இல்லை. எது உங்கள் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை வந்து திடீர்னு ஒருத்தன் வழிபறி பண்ணிட்டு போகிற மாதிரி தானே அர்த்தம். ஒரு 1.5 வருஷம் உழைப்பு, அதுக்கான மாதம் வந்து ஒரு 1 ரூபா 1.5 ரூபா செலவு, ஒரு 30 லட்சத்துக்கிட்ட இதில் செலவு இதில். அப்போ இவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்கிறது, இது இவ்வளோ பேர் பார்வையாளர்களுடைய அந்த இதை வந்து பட்டுன்னு சிதைச்சிருக்கிறீங்க. 2.5 லட்சம் பார்வையாளர்கள் அவங்களுடைய மனநிலையில் ஒரு தாக்கம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இது இப்படி நடக்கக்கூடாது இல்லை யாருக்குமே, அதுதான் நம்ம சொல்ல வரோம். இதன் பின்னணியில் யாராவது இருக்காங்க அப்படின்னு தோணுதா, இல்லை அவங்க சைட்லேருந்து அவங்க வெறும் முடக்கிட்டு வேற எதுவும் உங்கள்ட்ட அவங்க முடக்கிட்டாங்க, அது பிற்பாடு நம்ம அதை அவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லை. முடக்கணும், அவ்வளோ முடக்கிறாங்க, முடக்கிட்டாங்க. உடனடியாக கூகுள் நிறுவனத்துக்கு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே அது அவங்க எதுவும் போட முடியாது உள்ளார், ஏன்னா உடனடியாக நம்ம கூகுளுக்கு அது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இங்கே அது செய்ய சொன்னது யார், அதுதான் நம்மளுடைய கேள்வி. அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது அப்படின்றதுக்காக இப்படியான 4ஆம் தர வேலையை செய்யக்கூடாது இல்லை. ஒரு அரசியல் கட்சிகள் அது ஒரு நபர்களோ ஒரு குறிப்பிட்டவர்களோ உங்களை பாதிக்குதுன்னா நீதிமன்றத்துக்கு போங்க, முறையிடுங்க, நீதிமன்றத்தில் நம்ம சந்திக்கலாம். அங்கே வரேன் நான், தவறுனாக்கா நீதிமன்றம் சொல்கிறது ஏற்கிறேன், தண்டனையாக கூட வரட்டும், ஓகேவா? அதுதானே இருக்கணும். அவதூறு அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா எது அவதூறு? ஒரு கருத்தை யார் பேசுகிறாருன்னு பார்த்து தானே நீங்கள் போடுறீங்க. எச் ராஜா பேசுறது வந்து உங்களுக்கு அவதூறு இல்லை, அது காதில் வந்து இனிக்குது, தேன் மாதிரி பாயுது உங்களுக்கு. அதே கருத்தை தமிழ் தேசிய தளத்தில் பேசுனாங்க மட்டும் உங்களுக்கு அவதூறு, கசக்கிறது அப்படின்னு நீங்கள் குதிக்கிறீங்கல்ல, அந்த போக்கு ஏன் தான் நம்ம கேட்குறோம் அடிக்கடி. சமூக நீதி இருக்குதுன்னு இன்றைக்கி கூட பேசுகிறீங்க நீங்கள். அப்போ சமூக நீதி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதை உடைக்கிறோம். பெண்ணியத்தை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறீங்க நீங்கள், அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உடைக்கிறோம். உங்களதான் விஷயம் புரியுதுல்ல உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 100 ஆண்டு சமூக நீதி கட்சி பாதையில் வந்தேன்னு சொல்கிற நீங்கள், பெண் உரிமையை பற்றி நாங்கள் தான் உலகத்துக்கே முன்னாடி பேசுகிறோம். நீங்கள் இன்றைக்கி கூட கட்சியினுடைய மாவட்ட நிர்வாக பொறுப்பில் ஒரு பெண்ணை வைக்க முடியலையே, கேட்டால் ஆளுமை பத்தாது, எந்த நேரம்னாலும் வேலை செய்யணுன்றப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் இரவு பகல்னு வேலை செய்கிறாங்க. ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் பெண் போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் கலெக்டர் 24 மணி நேரமும் சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் ஓடி வேலை செய்யும்போது ஒரு கட்சியினுடைய நிர்வாகி வேலை செய்ய முடியாத பெண் ஏன் போடலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். யதார்த்தத்தை பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இல்லை. நீங்கள் எதனா பேசி கத்திட்டு போகலாம், அது ஒன்று. இந்த சித்தாந்த ரீதியாக இங்கே தேடி உடைக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நெருடல் இருக்கும். அவங்க தான் செய்திருப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு. உங்களுக்கு திமுக மேலே தான் நேரடியாக சந்தேகம் இருக்குது? நேரடியாக இருக்குது. அவங்க தரப்பு நேரடியாகலாம் அவங்கக்கிட்ட நிறைய பேர் இருக்கலாம், புரியுதுல, அவங்களுக்கே தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், அவங்க விசுவாசிகள் இருந்திருக்கலாம், புரியுதுல. ஆக இந்த தரப்பு கருப்பு தான், கருப்பு காற்று அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே கிராமத்தில், அந்த மாதிரி நடந்திருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன்.
திருசக்தியார் என்னுடைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கலந்துக்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் அவர் வந்து ஒரு பத்திரிகை அதிபர், மிகப்பெரிய புலனாய்வு அரசியல் வார இதழ் நடத்திக்கிட்டு இருந்தவர், மிக பெரும் பின்னணியை கொண்டவர். அவர் நிறைய போலீஸ் சோர்ஸ், நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் நிறைய பண்ணவர். அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு 40 நிகழ்ச்சிகளுக்கு மேலே பண்ணிட்டோம் நானும் அவரும் சேர்ந்து. அவர் வந்து உங்களுக்கு ஒரு அவருக்கு எனக்கு கிடைக்கிற சோர்ஸ் சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடக்கும் உங்களுக்கு, கவனமாக இருங்க அப்படின்றப்ப, நம்ம சரி வேறு ஏதாவது ஃபிசிக்கலாக எதனா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதில் கவனமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி அட்டையை போடுவாங்கலாம் நம்ம பார்க்கல, ஏதோ உங்களுக்கு இருக்குது ஒரு சில பேர். ஏன்னா அவருக்கு வந்து அதிலே சொல்லியிருக்கிறார், அவர் பேட்டி கொடுத்ததில் சொல்லியிருக்கிறார், எனக்கு தொடர்ச்சியாக ராவணாவில் நீங்கள் பேட்டி கொடுக்கக்கூடாது. ஒரு முக்கியமான ஆளுமைகள் வந்து ராவணாவில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப இதனுடைய தரம் வந்து ஒரு மாதிரி பார்க்கப்படுன்றதால அதை வந்து முதல்ல துண்டிக்கிறது. அது அவங்களுடைய திராவிடத்தினுடைய தொடக்க கால புத்தின்னு அதெல்லாம் தான் சொல்கிறது. ரக்கையை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க, தனிமைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் தமிழ் தேசிய தளத்தில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஆள். இதையே அவங்களால சகிச்சிக்க முடியல. அவரே சொல்கிறார், எனக்கு தொடர்ச்சியாக 3-4 பெரிய ஆட்கள்கிட்டருந்து நீங்கள் போகாதீங்க, பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்றலாம் சொல்கிறாரு. அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். எச்சரிக்கிறது வந்து சீமான் அவர்கள் சொல்லலை, இவர் தான் சொல்லியிருந்தார். உங்களுக்கு ஒரு கவனமாக இருங்க, ஏதோ நடக்குது ராவணாவுக்கு, எங்கே பாரு உங்கள் பேச்சு இருக்குது, கருத்தில் ரீதியான சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, உடைக்கிறீங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு இதோ ஒன்று இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கிறார். அவர் என்னை விட அனுபவம் வாய்ந்தவர், மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவம் கொண்டவர். அவர் அவர் ஒரு அந்த அளவுக்கு ஒரு எளிய மனிதர். அவர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 12 கோடிகளுக்கு மேலே சமூக சேவைக்குன்னு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவர். அதன் வழியாக நிறைய அதிகாரிகள் பழக்கம். அந்த தகவலை வச்சு தான் என்கிட்ட சொல்கிறாரு, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரித்தது. கடைசியாக இப்படி முடிஞ்சிருக்குது, அதுதான் விஷயம். அதே மாதிரி இப்போ பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு 19ஆம் தேதி. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய இடங்களில் தேர்தல் வாக்குச்சாவடிகள் வந்து குழப்பம் ஏற்பட்டுச்சு. சென்னையில் மட்டுமே பிஜேபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 100,000 வாக்குகள் வந்து காணா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் ஏறக்குறைய நிறைய பேருடைய வாக்குகள் வந்து போட முடியல, விட்டு போயிருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நாம் தமிழர் அப்படின்றத நீங்கள் பொதுவாக வரக்கூடிய நம்ம ஊடகவியலாளர்கள் வந்து சித்தாந்த ரீதியாக தமிழ் தேசிய தளத்தை நான் ஆதரிக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் தமிழ் கட்சியில் நேரடியாக உறுப்பினரோ இதுவாக கிடையாது. அந்த களம் அந்த தேவைக்கு அப்படின்னு நம்ம ஆதரிக்கிறோம். அந்த வகையில் மிகப்பெரும் ஒரு ஆளுமையாக இயக்கம் இருந்தபோது, செல்வாக்கு இருந்தபோது இதை பற்றி பேசினவங்களாம் இன்றைக்கி பேசலை. அது இல்லைன்னு தெரிஞ்ச 2009 பிறகு அதை பற்றி தொடர்ச்சியாக பேசி 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 இந்த தளத்தை தக்க வைத்து மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டுட்டு வர சீமான் இன்றைக்கி காலத்தின் அவசியம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அவர் மேலே விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம். இது பேசுவதாலே வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சி உறுப்பினர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது. அது சில பேர் சொல்லுவாங்க, அதில் இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அப்படியும் கிடையாது, நாளைக்கு விமர்சனங்கள் அங்கேயும் தேவைப்பட்டால் நம்ம வைக்கலாம், அதிகாரம் வந்துட்டு இவர்கள் மாதிரி அவங்க நாளைக்கு செய்கிறாங்களோ நீ அப்போ விமர்சிக்கலாம். நீங்கள் ஒன்றும் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ படியை அங்கே சொல்கிறீங்க, விமர்சிக்கிறீங்கன்றப்ப தான் நம்ம குறுக்க வந்து நிற்கிறோம். இது எங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்கள் பக்கம் அந்த மாதிரி இருக்குது, அங்கே ஒன்றும் அதிகாரமே கொடுக்கலப்பா, கொடுக்காமல் ஏன் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு சரியில்லை சரியில்லைன்னு கத்துறீங்க, இத்தனை ஆண்டுகளாக இருந்த நீங்கள் சரியாக இருக்கீங்கன்ற கேள்வி நம்ம கேட்குறோம். அங்கே தான் வருது ஒரு விவாதமே. அடுத்து தேர்தல்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தலே வந்து ஒரு ஹம்பக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்கள் பேசாமல் நீங்களே என்னார்னு முடிவு பண்ணிட்டு போகலாம். மக்களுடைய பணம், வரி பணம் இருக்குல்ல, உங்கள் வீட்டு வரி பணம், என் வீட்டு வரி பணம், கிட்டத்தட்ட 90,000 கோடி கலந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு 60,000 கோடிக்கு மேலே செலவு, வேட்பாளர்கள் இதில் ஒரு பங்கு வந்து செலவு, மீதி எல்லாமே நம்ம வீட்டு வரி பணம் தான். 90 கிட்டத்தட்ட 100,000 கோடி இன்றைக்கி இந்த தேர்தலுக்காக செலவு பண்ணியிருக்கலாம். 30,000 கோடிகளுக்கு மேலே வேட்பாளர்கள், மீதி 70-60,000 கோடியை வந்து மக்களோட வரி பணம். இந்த இப்படியான ஒரு கேலி கூத்தாக நடத்தி என்ன சொல்ல வரீங்க? ஓட்டை அழுத்துனா நான் விரும்பின நபருக்கு என்னுடைய ஓட்டை நான் போட முடியல, இது பேர் ஜனநாயகமா? எங்கேயோ ஒரு இடத்துல டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல இந்த புகார் வருகிறது, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பட்டன் அழுத்தினா வரல. ஒரு வேட்பாளர் கேட்குறாரு, ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும், அவர் வேட்பாளர், அவர் பாதிக்கப்பட்டுக்கிறார், அவருடைய வாக்கை போட முடியல அந்த பூத்தில், சரிதான்ப்பா, அந்த பூத்தை மட்டும் நிறுத்திட்டு மறு தேர்தல் நடத்துகிறோம், முடிஞ்சு போகுது இல்லை, அவரை பேசவே கூடாதுன்னு கைது பண்ணி தூக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் கைது பண்ணி வச்சுட்டு அந்த இதை நிகழ்ச்சி முடிக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு பேர் தேர்தல் அது, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அந்த முறைகள் அப்படி தான் இருக்குது, சேலஞ்ச் பண்ணி தான் சரியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும், தப்பாக இருந்துச்சுன்னா கைது தான் பண்ணணும்னு அவங்க ரூல் சொல்கிறாங்க. எப்படி குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய வேட்பாளரை நீங்கள் கைது பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அந்த ஓட்டு மிஷினில் இது வரைக்கும் போட்டது எல்லாமே அந்த சின்ன அழுத்தில், அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது சீல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இப்போ அதில் எத்தனை பேர் நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்க அந்த வேட்பாளர், நான் வேட்பாளர்,
எனக்கு போடுறாங்க, போட்டது எதுவுமே பட்டன் அழுத்தலை, சரி வந்துட்டேன் வேறு ஏதோ ஒன்று அழுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, சில பேர் சொன்ன பிற்பாடு தான் அது வருது வெளியில், வந்த உடனே கேட்குறாங்க எடுத்து வச்சுட்டு போயிட்டு வேறு பெட்டியை வைக்கிட்டு இழுக்கிறதுல என்ன போயிடுது உங்களுக்கு, எத்தனை இடத்துல மாற்றி மறுத்தேர்தல் வச்சுருக்கீங்க. அப்போ இது நீங்கள் பதிலே சொல்லலை, தவிர வந்து நிறைய இடத்துல 100,000 வாக்கே காணும் அப்படின்னு வருது. அப்புறம் அவசர அவசரமாக நீங்கள் தேர்தல் வந்து உடனே சொல்லிட்டீங்க, அப்புறம் அந்த ஆப்பை வச்சுட்டு நாங்கள் சொன்னோம். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல பிறகு தான் வந்து மேனுவல் ரிப்போர்ட் வந்துச்சு. சொல்கிறப்ப நீங்கள் பார்த்து சொன்னப்போ அதிகமாக இருக்குது, மேனுவல் ரிப்போர்ட் வந்தோடனே கூடி தானே இருக்கணும், விடுபட்டதுலாம் வந்தாக்கா கூடி தானே வரும், அப்போ ஏன் குறையுது கீழே, ஏன் இவ்வளோ குளறுபடி? சரி இதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் தேர்தல் வந்து ஆணையத்தினுடைய வேலை என்ன, பறக்கும் படை அந்த படைன்னு ஏதோ வச்சுருக்கீங்க, இந்த பறக்கும் படையை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் காசு கொடுத்தாங்களா இல்லையா, நடந்துச்சா இல்லையா, வீடியோ வந்ததா இல்லைங்களா, வீடியோ ஆதாரம் வந்தது நிறைய இடத்துல, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க, வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்க மாட்டோம், ஆடியோவை எடுத்துக்க மாட்டோம், நவீனத்தில் நீங்கள் வந்திருக்கிற நவீனத்துவத்தில் அது எல்லாமே வந்து 4G பண்ண முடியும் கரெக்டு, தேர்தல் ஆணையத்தை அது என்ன சரியாக தவறான்னு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நிபுணத்துவம் பெற்ற இதெல்லாம் மத்திய அரசு இருக்குது ஆய்வு பண்ணு, சரியானதாக இருந்தாக்கா அந்த நபர் அங்கே வந்து அவருடைய வேட்பாளர் இது தகுதி இழப்பு செய்யுங்க, ஒரு மாதிரி செய்யுங்களா நடக்குமா அந்த மாதிரி தவறு? எந்த இடத்துக்கு பணம் கொடுக்காம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தொகுதியில் பணம் போய் சேரல, எங்கே பணம் கொடுக்கல, அப்போ எவ்வளோ பணமும் நடமாடி இருக்குது பறக்கும் படைக்கு என்ன வேலை? அதாவது கேலி கூத்தா நடக்கிற விஷயம் இது, நீங்கள் சரிங்களா, 4 கோடி வந்திருக்குது ரயில்வேதில், அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவர் சுற்றி இருக்கிறவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் பணம் அவருக்கு அந்த பணத்துக்கும் தொடர்பு இல்லைன்றாரு, பிடிச்சிருக்கிறீங்க கரெக்டாக பிடிச்சிருக்கிறீங்க, அப்புறம் மற்ற இடத்துல வந்து பண நடமாட்டம் நடந்திருக்கிறது சாட்சி, இது ஒன்று போதும் இல்லை உங்களுக்கு, ஊருக்கு ஊர் கொடுத்துருக்காங்க ரஞ்சித், அப்புறம் எப்படி அந்த பணம் போய் சேர்ந்துருக்கு நீ சொல்லுங்களேன், எப்படி போயிருக்கான்? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தேர்தல் வந்து நாங்கள் ஜனநாயக முறைப்படி நடத்தணும்னா என்ன கேள்வி? அதான் நம்ம கேட்க வரோம், நீங்கள் காலை ஓடிச்சிட்டு ஓடணும் அப்படின்னு ஒரு முறை இந்த தேர்தலை கொண்டு, தேர்தல் முறையே தவறு அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வரோம். தேர்தலுக்கு முன்பாக எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு பேசுங்க, ஒரு இடத்துல உட்கார வைங்க, நம்பரை கொடுங்க, குழுக்கள் முறையில் போட்டு எடுத்து, இன்றைக்கி இந்த தேர்தலுக்கு உங்களுக்கு இந்த சின்ன இதுதான் நம்பர், இதுதான் சின்னம், குழுக்களில் வரதை எடுத்து கொடுங்க, எல்லோரும் ஒன்றாவே சேர்ந்து தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்துக்கான செலவு எடுத்துக்கிட்டு, நீங்கள் யாரும் செலவு பண்ண வேண்டியதில்லை, அதுவும் இல்லாத காலகட்டத்தில் இருந்த முறை இது. இன்றைக்கி நிறைய விஞ்ஞான புதுலாம் நிறைய இந்த வீடியோ ஆடியோலாம் நிறைய வந்துருச்சு, ஒரு ஒரு தொகுதியில் பொது மேடையை வச்சு வேட்பாளர்களுக்கான மொத்த, நீங்கள் இந்த கட்சி வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் பேசிட்டு போங்க, எல்லா இடத்துல 5 இடத்துல ஒரு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்றுட்டு போட்டு முடிஞ்சிருச்சு, மீதி எல்லாம் ஊடகத்தின் மூலமாக பிரச்சாரம். ஏன் இவ்வளோ செலவு வருது, எளிமையாக முடியுமா இல்லையா? அப்போ தானே நீங்கள் ஜனநாயகத்துக்கு வேலை செய்யணும், சரியில்லை ஏகலைவன் நான் சரியாக வரப்போகிறேன், நீங்கள் வந்தால் உங்களுக்கான இடம் வரணுமா இல்லையா? நான் 100 வருஷம் ஒரே சின்னத்தை வச்சுன்னு இருப்பேன், கட்சியினுடைய பணத்தை பெரும்பங்கு நான் வச்சுக்கிட்டு இருப்பேன், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நல்ல சிந்தனையோடு வரீங்க, நீங்களும் நானும் எப்படி சமமாக இருந்து இந்த போட்டியை போட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாங்க கூட சொல்லுங்கள், இது எப்படி தேர்தல் ஆணையம், இது எப்படி தேர்தலை நடத்துகிற விதம் எப்படி சரின்னு நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த வாக்கு சதவீதம் குறையுது கூடுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, நிறைய பேருக்கு வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக விழிப்புணர்வு நாடகம் பாடல் இப்படிலாம் நீங்கள் இன்னும் அதே கதையை பாடிட்டு இருக்கிறீங்க. ஆதார் அட்டை உச்சநீதிமன்றம் வந்து அதெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கு, ஆனால் இன்றைக்கி ஆதார் அட்டை இல்லாமல் எதனா ஒரு நிகழ்ச்சி நம்மளால் செய்ய முடியுதா? முடியுதுங்களா? எல்லா இடத்துலையும் இங்கே கட்டாயப்படுத்திட்டீங்க, தமிழ்நாடு அரசே அதுக்கு உடந்தை கரெக்டுங்களா? மத்திய அரசு கொள்கையில் நாங்கள் ஏற்க மாட்டோம், இந்துத்துவோடு நாங்கள் சண்டை, ஆனால் ஆதாரை நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் எங்களுக்கு, மாநில அரசும் கேட்க தொடங்கிடுச்சா எல்லா விஷயத்துலையும் ஓகேவா? இப்போ அந்த மாதிரி வாக்காளர் சீட்டு செலுத்துக்கான ரசீது அந்த நம்பர் ஒன்று வரும் உங்களுக்கு அப்படின்னு வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே அரசு சலுகை கிடைக்கும், மின்கட்டணம் போகிறப்ப கேட்கணும், வாட்டர் சப்ளை பண்ணுறப்ப அதை கேட்கணும் இல்லைன்னா அபராதம், ரயிலுக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்ப அதை கேட்கணும் இல்லைன்னா அபராதம், இப்படின்னு ஒரு கண்டிஷனை கொண்டுட்டு வாங்கலாம், ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள், ஏன் போட்டு இவ்வளோ மண்டையை ஓட்டு? அப்போ வாக்கு சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும்ன்றீங்க? 100% நிறைவாக முடியும், அவங்க போட்டே ஆகணும் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாதுன்னு வந்துடும் நாளைக்கு. நீங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு வாங்க, இதை பேசாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டுன்னு வந்து நாங்கள் பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், தெருமுனை கூட்டங்கள் போடுறோம், மக்கள் விழிப்புணர்வு, ஏன் அப்படி போய் பேசிகிட்டு இருக்கணும், கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? ரைட்ஸு, நீ ஓட்டு போட வேண்டிய கடமை உனக்கு, இந்த நாட்டுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குது, நீ போட்டு ஆகணும், பிடிக்கலையே அந்த நபர் நீ ஓன்னு ஒன்று இருக்குது அதை போட்டுட்டு, ஆனால் வாக்குப்பதிவு நீ கட்டாயம் கை வச்சு தான் ஆகணும், கொண்டு வாங்க அதை விட்டுட்டு எதுக்கு மக்களோட வரிப்பணத்தை எடுத்துகிட்டு பாட்டு பாடுறதுக்கு ஒன்று, டான்ஸ் போடுறதுக்கு ஒன்று, கூத்து நடத்துறதுக்கு ஒன்று,
யார் விட்டு பணத்தை எடுத்து இப்படிலாம் செலவு பண்ணிக்கிறீங்க, காலங்காலமாக இதே தான் வச்சுட்டு இருக்கிறீங்க, எப்போ இந்த நடைமுறையை மாற்ற போகிறீங்க? இதெல்லாம் நம்ம இந்த தேர்தல் மானியத்தின் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி உடனே இவன் மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு, அந்த கேஸை எப்போ அவள் தேடுப்பா அதை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்க, தெரியும் எனக்கு. ஆனாலும் அப்போவும் இதை தான் நான் சொல்லுவேன் தேர்தல் ஆணையத்தின் மேலே, புரியுதில்ல? ஏன்னா அது உங்களுடைய வரி பணமும் அதில் இருக்குது, லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலை செய்கிறீங்கள, உங்கள் வரி பணமும் இதுக்குள்ளே இருக்குது, புரியுதில்ல? அப்போ இந்த பணம் வந்து மக்களுடைய திட்டங்களுக்காக எதனா ஒன்று செலவாயிருந்தால் 100,000 கோடியும் நீங்கள் அதில் வந்து ஒரு 10,000, 10,000, 20,000 கோடியிலே நீங்கள் செலவு ஒரு தேர்தலில் முடிக்கிற வித்தெல்லாம் நீங்கள் வந்துருச்சு, அவ்வளோ பணம் தேவையில்ல, மீதி 80,000 கோடி நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு போட்டிருக்கலாமே. எவ்வளவு பெரிய பணம் அது, எத்தனை பட்ஜெட் இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு ஒதுக்கலாம், கல்விக்கு ஒதுக்கலாமே, மருத்துவத்துக்கு ஒதுக்கலாமே. அதனால் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையமே சரி பண்ண வேண்டும். இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தை இன்னும் ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலை இருக்குது. நம்ம அதிகாரிகளை வந்து சொல்லலை, இந்த தேர்தல் ஆணையனுடைய இந்த முறையே தவறு, இதை மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, வணக்கம். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.